ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜெய்ஹிந்த் செண்பகராமன் அவர்கள் பற்றி தெரிஞ்சுக்கலாம். திருவனந்தபுரத்தில் வசித்து வந்த சின்னசாமி பிள்ளை நாகம்மாள் தம்பதிக்கு 1891 செப்டம்பர் 15 பிறந்தார் செண்பகராமன். பள்ளி மாணவனாக இருந்தபோதே ஸ்ரீ பாரத மாதா வாலிபர் சங்கம் என்ற அமைப்பை உருவாக்கினார் செண்பகராமன். ஜெய்ஹிந்த் என்ற முழக்கத்தை வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் தான் முழங்கியதோடு சக மாணவர்களையும் முழங்க வைத்தார். திருவனந்தபுரத்தில் இருந்த ஜெர்மன் நாட்டு உளவாளியும் தாவர உயிரியல் ஆய்வாளருமான சர் வால்டர் வில்லியம் ஸ்ட்ரிக்லாண்ட் என்பவருக்கு செண்பகராமனின் தேச பக்தியையும் தனித்திறன்களையும் உணரும் சூழல் ஏற்பட்டது. செண்பகராமனையும் அவர் இணைதியா நண்பர் பத்மநாபனையும் ஜெர்மனிக்கு கப்பல் மூலம் அழைத்து சென்றார் ஸ்ட்ரிக்லாண்ட். அப்போது செண்பகராமனுக்கு 17. ஜெர்மனியினுடைய தலைநகரான பெர்லின் நகரிலுள்ள பல்கலைக்கழகத்தில் பொறியியல் ஆய்வு படிப்பு வரை படிக்க வைத்து டாக்டர் பட்டமும் பெற வைத்தார் ஸ்ட்ரிக்லாண்ட். இந்தியாவில் நடைபெற்று வந்த விடுதலை போராட்டம் பற்றி ஜெர்மன் மக்களிடையே தொடர்ந்து சொற்பொழிவாற்றினார். இந்திய புரட்சிக்கு அமெரிக்காவிலிருந்து களம் அமைத்து பின்னர் ஜெர்மனி வந்துவிட்ட புரட்சியாளர் ஹர்தயாளுடன் செண்பகராமனுக்கு நெருங்கிய தொடர்பு ஏற்பட்டது. அவர் மூலம் ஜெர்மனியின் மாமன்னர் கெய்சரின் மிகுந்த நட்புக்கும் நம்பிக்கைக்கும் பாத்திரமானார். ஜெர்மன் இராணுவத்தில் சிப்பாயாக சேர்ந்து தளபதியானார் செண்பகராமன். இந்தியர் ஒருவர் ஜெர்மன் இராணுவ பிரிவொன்றுக்கு தளபதியானது அதுவே முதல் முறை. கப்பற்படையிலும் சேர்ந்தார். அச்சமயத்தில் முதலாம் உலக போர் மூண்டது. எம்டன் நீர்மூழ்கி கப்பலில் கப்பற்படை தளபதியுடன் வந்து சென்னையில் வெள்ளையரின் செயின்ட் ஜார்ஜ் கோட்டை மீது குண்டு பொழிய வைத்தார் செண்பகராமன். இந்தியாவிற்கு விடுதலை கிடைக்க உலக மக்களினுடைய ஆதரவை பெறும் நோக்கில் சர்வதேச இந்திய ஆதரவு குழு என்ற அமைப்பை தொடங்கினார். ப்ரோ இந்தியா அப்படின்ற இதழை ஆங்கிலம் ஜெர்மன் ஆகிய இரு மொழிகளில் நடத்தினார். உலக அளவிலான இந்திய புரட்சியாளர்கள் பலருடன் நெருங்கிய தொடர்பில் இருந்தார். மேடம் விகாஜி காமாவின் தோழமை செண்பகராமனின் விடுதலை உணர்ச்சியை கூர்மைப்படுத்தியது. இந்திய தேசிய தொண்டர் படையை அமைத்தார் செண்பகராமன். வியன்னாவில் நேதாஜியை சந்தித்தார். எவரை சந்தித்த போதும் கூட்டங்களிலும் ஜெய்ஹிந்த் அப்படின்ற முழக்கத்தை உச்சரிப்பதை வழக்கமாக கொண்டிருந்தார் செண்பகராமன். பின்னர் ஒரு கட்டத்தில் இந்திய தேசிய இராணுவம் உருவாக செண்பகராமனின் தொடர்ந்த அயலக முயற்சிகள் அடித்தளமாயின. 1934 தனது 43 வயதில் காலமானார் செண்பகராமன். அவரது விருப்பப்படி அவரது அஸ்தி சில பல காரணங்களால 32 கழித்து இந்திய மண்ணில் திருவனந்தபுரத்திலுள்ள கரமனை ஆற்றில் கரைக்கப்பட்டது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.